நம்மளோட ஃப்ரீலான்சிங் இண்டஸ்ட்ரி ரொம்பவே பெருசாகிருச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் காம்படிஷன் எக்கச்சக்கமாக இருக்குங்க. காம்படிஷன் பெருசாக ஆக நம்மளுடைய ப்ராப்ளம்ஸும் பெருசாகிட்டே தான் இருக்குது. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கிளைண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே பெருசாக இருக்குது. அதுக்கப்புறமா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகளை நம்ம இன்னைக்கு வரைக்கும் சந்திச்சுட்டு தான் இருக்கோம். இது எல்லாத்துக்கும் மேலே அடுத்த லெவலாக என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய ஃப்ரீலான்சர்ஸுக்கு ரெகுலராக ப்ராஜெக்ட்ஸ் வர்றது கம்மியாகிட்டு இருக்குங்க. புது கிளைண்ட்ஸை கண்டுபிடிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு. சோ இதுல இருந்தெல்லாம் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வரது அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆமாங்க, இன்னைக்கு ஏபிசி ஸ்கர் ஷோல நம்ம ஹவ் டு பிகம் எ சக்சஸ்ஃபுல் ஃப்ரீலான்சர் அப்படின்றத பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம். சோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஏபிசி ஸ்டுடியோஸ். நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஏபி கரியர் கனெக்ட். ஸோ முதல்ல நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரியோட ஆரம்பிச்சிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக ஹேர் கட் பண்ண போயிருந்தேன், ஓகேங்களா? ஸோ அங்கே போகும்போது அந்த ஏரியாவில் நிறையவே கடைங்க இருந்துச்சு. அதில் பார்க்கும்போது நம்மளுடைய ரெகுலராக இருக்கிற பெரிய பெரிய கடைங்களும் இருந்தது, அதே மாதிரி சின்ன சின்ன கடைங்களும் இருந்துச்சு. அதில் பர்டிகுலராக நாம் போன கடைக்கு ஃப்ரெண்டில் பார்க்கும்போது பார்க்க ரொம்பவே ப்ரீமியமாக ரொம்பவே அழகாக அவங்க மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கே ஒரு செகண்ட் டவுட் ஆயிடுச்சு, இங்கே நம்ம போகலாமா வேண்டாமா, ஒருவேளை காசு அதிகமாக இருக்குமா அப்படின்ற டவுட் எனக்கு இருந்தது. ஸோ அதை நான் அப்படியே அனலைஸ் பண்ணி அந்த கடையை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க வெளியிலேயே போட்டிருந்தாங்க, இங்கே கட்டிங் வந்து ஜஸ்ட் 100 தான், ஷேவிங் வந்து 50 ருபீஸ் தான். எனக்கு பார்த்தோன்னா ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவங்களோட சர்வீஸ், இன்னும் அவங்க யூஸ் பண்ணுற ஆக்சசரிஸ், அவங்களோட லுக் அண்ட் ஃபீல் எல்லாமே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே செமையாக இருக்குது, ஆனாலுமே சீப்பாக இருக்கேன்னு சொல்லி நான் உடனே போய் என்னோட ஹேர் கட்டை நான் பண்ணிக்கிட்டேன், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டோரியை நான் ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நான் அந்த சலூனுக்கு போகும்போது நிறையவே சலூன்ஸ் பக்கத்தில் இருந்துச்சு, பட் அவங்க வந்து அந்த ரேட் எழுதி போட்டிருந்தனால என்னை வந்து ஈஸியாக அவங்க வந்து அட்ராக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த ரேட்டு நான் பார்த்த உடனே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்து நான் உடனே போய் அந்த ஷாப்பை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தாங்க நம்மளுடைய ஃப்ரீலான்சிங் ஜாப்லையும் நம்ம வந்து ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸை காமிக்கணும். நான் வந்து உங்களுடைய ரேட்டை சொல்லணும் அப்படி நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேரில் நீங்கள் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத அவங்க உடனே உங்களுடைய ப்ரொஃபைலை பார்த்தோன்னு, உங்கள் போர்ட்ஃபோலியோ பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை தான் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஒருவேளை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கலாம், ஃப்ரீலான்சிங்னா என்ன ப்ரோ முதல்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிளுங்க. இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு ஜாப் போயிட்டுருக்கீங்க பார்த்தீங்களா, 9 to 6 ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு மேலே HR இருப்பாங்க, மேனேஜர் இருப்பாங்க, இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க, அதுக்கப்புறமா தான் கிளைண்ட், ஓகேங்களா? ஸோ இவங்களை எல்லாரையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். அதே இது ஃப்ரீலான்சிங்கை பொறுத்த வரைக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க, நீங்கள் உங்கள் கிளைண்ட்டு, இவங்க 2 பேர் மட்டும்தான், அதாவது நீங்கள் 2 பேர் மட்டும்தான் அதில் இருப்பீங்க. ஃப்ரீலான்சிங்க்கு எந்த ஒரு ஆஃபீஸோ எந்த ஒரு செட்டப்போ எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் உங்களுடைய சிஸ்டம் நீங்கள், இதுதான் உங்களுடைய ஆஃபீஸாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரீலான்சிங், அதாவது உங்களுக்கு நீங்களே முதலாளி, நீங்கள் தான் தொழிலாளி, ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஃப்ரீலான்சிங்லாம் என்னென்னு புரிஞ்சிருக்கும், கரெக்டுங்களா? ஸோ இப்போ ஃப்ரீலான்சிங்கை பொறுத்த வரைக்குமே 2 opportunities இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஆன்லைன், இன்னொன்று ஆஃப்லைன். ஆன்லைன் வந்து பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, லைக் ஃபைவர் இருக்குது, அப்புறமா அப்வொர்க் இருக்குது, ஃப்ரீலான்சர்ஸ்ன்னு இருக்குது, இன்னும் ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது. நம்ம அதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணி நம்மளுடைய போர்ட்ஃபோலியோஸ் எல்லாம் போட்டு நம்மளுடைய கிளைண்ட்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போ ஃபைவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிக்ஸ்னு சொல்லுவாங்க, லைக் நம்மளுடைய குட்டி குட்டி கடைங்க மாதிரி, பெட்டி கடைன்னு வச்சுக்கோங்களேன், நான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அது என்னென்ன ரேட்டில் இருக்குது, என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது, அதுக்கு நான் என்னெல்லாம் எனக்கு ரெக்குயர்மெண்ட் எனக்கு தேவைப்படுது அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் போட்டு ஒரு பக்காவாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சர்வீஸோட லிங்க்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி, அதாவது உங்களுடைய வெப்சைட்ஸ்லையோ இல்லைனா உங்களுடைய சோஷியல் மீடியாலையோ நீங்கள் ஷேர் பண்ணி உங்களுடைய கிளைண்ட்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கலாம். இல்லைனா அவங்களுடைய வெப்சைட்ஸ்லேயே பெய்ட் சர்வீஸ்லாம் இருக்கும், அதாவது நீங்கள் கொஞ்சம் காசு பே பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி கிளைண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சு தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஒரு தடவையும், அதாவது இப்போ உங்களுக்கு $10 கிடைக்குது அப்படின்னா அதில் $8 தான் உங்களுக்கு வரும், மிச்சம் $2 வந்து அவங்களுக்கு சர்வீஸ் டேக்ஸாக போகும். இது வந்து ஃபைவரில், ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சர்வீஸ்லையுமே, அதாவது ஒரு வெப்சைட்லேயுமே ஒரு மாதிரிப்பட்ட சார்ஜஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ அப்போர்க்லாம் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸ் வந்து போடுவாங்க இந்த மாதிரி ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம போய் வந்து அப்ரோச் பண்ணலாம், நான் வந்து உங்களுக்கு இந்த ரேட்டில் பண்ணி கொடுப்பேன், இந்த டேஸில் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அந்த மாதிரியும் ஃபெசிலிட்டிஸ் நிறைய வெப்சைட்ஸில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம், ப்ரோ நான் இது வந்து ஒரு பார்ட் டைமாக தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஆன்லைன் ஃப்ரீலான்சிங்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சம்பாதிக்கிறதுக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி ஆன்லைன் ஃப்ரீலான்சிங் பண்ணிவிட்டு இப்போ ப்ரோ எனக்கு கிளைண்ட்ஸ் முன்னாடி மாதிரி வரதில்லை ப்ரோ அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து கொஞ்சம் ஹாலிடே சீசன், ஸோ இப்போ கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரம்
நேரத்தில் இது வந்து சரியாகிடுங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுடைய சர்வீஸில் சின்ன சின்ன அப்டேட்ஸை கொண்டு வரலாங்க. லைக் சின்னதாக ஆஃபர்ஸ் கொடுக்குறது, இல்லைன்னா உங்களுடைய சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் உங்களுடைய ஆன்லைன் மீடியாவில், அதாவது சோஷியல் மீடியாவில், இல்லை அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்ஸில் நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறது, இந்த மாதிரிப்பட்ட காரியங்களை நீங்கள் ஈடுபடலாம். நிறையவே கிளைண்ட்ஸ் வந்து அதை பார்த்து உங்களுக்கு புது கிளைண்ட்ஸ் கிடைக்கவும் நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முன்னாடி ஒர்க் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, உங்களுடைய ஓல்டு கிளைண்ட்ஸ் கூட கூட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா அவங்க பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருப்பாங்க, நிறையவே புது புது ப்ராடக்ட்ஸ் இல்லைனா புது புது சர்வீஸை பண்ணுவாங்க. அந்த மாதிரிப்பட்ட டைமில் நீங்கள் முன்னாடி பண்ணி கொடுத்த வீடியோ இல்லை அப்படின்னா பண்ணி கொடுத்த டிசைன்ஸுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக, ப்ரோ நான் இது வந்து லைட்டாக அப்டேட் பண்ணி தரட்டுமா, இல்லைனா இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் அப்டேட் பண்ணி தரேன், இந்த மாதிரி சார்ஜஸ் நான் வந்து இதுக்கு வந்து நான் வாங்குகிறேன், இல்லை அப்படின்னா இந்த மாதிரிப்பட்ட உங்களோட புது ப்ராடக்ட்டை நான் பார்த்தேன் அதுக்கு நான் வந்து எதாவது டிசைன் பண்ணட்டுமா, அந்த மாதிரி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக கனெக்ட் பண்ணும்போது அவங்க கண்டிப்பாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் தரதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ உங்களுடைய பழைய கிளைண்ட்டோட ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் விட்டுறாதீங்க. ஓகேங்க, இதுதான் ஆன்லைன் ஃப்ரீலான்சிங். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து ஆஃப்லைன் ஃப்ரீலான்சிங் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். ஆஃப்லைன் ஃப்ரீலான்சிங் எதுன்னு புதுசாக இருக்கு, நான் இதற்கு கேள்விப்பட்டதில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் இப்போ வந்து ஜாபுக்கு எதுவுமே போகிறதுல ப்ரோ, கம்ப்ளீட்டாக நான் ஃப்ரீலான்சிங் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகும், நல்லா கவனிங்க. ஓகேங்களா, ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்கிறேங்க. என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ரூட்டில் நின்றுட்டுருக்கீங்க, அங்கே பஸ்ஸே வராதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் இல்லை பஸ்ஸு வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம், ஒரு வேலை ஏதாவது ஒரு பஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அந்த இடத்துல நின்றுட்டுருக்கிறது ஒரு பிரயோஜனமும் இல்லை, கரெக்டுங்களா? அதுக்கு பதிலாக எந்த இடத்துல பஸ் வருமோ அங்கே போய் நம்ம நின்று பஸ் ஏறி நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்றது ரொம்பவே புத்திசாலித்தனம், கரெக்டுங்களா? ஸோ அதே தாங்க இந்த ஆஃப்லைன் ஃப்ரீலான்சிங்கும். என்ன எனக்கு புரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இப்போ ஆன்லைனில் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் திடீர்னு இந்த காம்படிஷன் அதிகம், அது மட்டும் இல்லாமல் நிறைய கிளைண்ட்ஸ் இப்போ லீவில் இருப்பாங்க, இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்கள்னால உங்களுக்கு ஜாப் வராமல் இருக்கலாம். ஸோ அதை நம்ம சமாளிக்கிறதுக்காக தான் இந்த ஆஃப்லைன் ஃப்ரீலான்சிங். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நீங்கள் இருக்கிற ஏரியாவை சுற்றி ஒரு 10 கிலோமீட்டர் சுற்றி என்னெல்லாம் பிஸ்னஸ் இருக்குதுன்னு பாருங்கள். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, அங்கே போய், அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் போய் பாருங்களேன். போய் பார்க்கும்போது அவங்க என்னெல்லாம் வச்சுருப்பாங்க, ஒரு மெனு கார்டு வச்சுருப்பாங்க, சில டைம் அவங்க டிவியில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க என்னென்ன ஃபுட் இருக்குது அப்படின்றத அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா வெளியில் வந்து ஒரு சின்ன ப்ரௌச்சர் வச்சுருப்பாங்க, சின்ன வந்து ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சுருப்பாங்க, இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ நிறைய பிஸ்னஸ் வந்து இன்ஸ்டாகிராம் வச்சுருக்காங்க, ஸோ அதில் குட்டி குட்டி வீடியோஸ் போடுறது இந்த மாதிரி கூட பண்ணிகிட்டு இருக்காங்க, கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் நிதானமாக உங்களை சுற்றி பார்த்தீங்கனாலே ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் முதல்ல என்ன பண்ணலான்னா, நீங்கள் உங்களுடைய கிளைண்ட்ஸை வந்து நீங்கள் போய் அப்ரோச் பண்ணணும். என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன கடையாக இருக்கலாம், இல்லை ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், இல்லை என்னவா கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை. நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் ஓனர் தான் நமக்கு தேவை. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட போய் அப்ரோச் பண்ணலாங்க, ப்ரோ நான் இந்த மாதிரிலாம் ஃப்ரீலான்சிங் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ வந்து நான் ஆஃப்லைனில் பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ உங்களுக்கு நான் ஏதாவது வேணுமா, ஏதாவது உங்களுக்கு டிசைன் தேவைப்படுதா நீங்கள் சொல்லலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னு வைங்களேன், அங்கே போய் நீங்கள் சொல்லலாம், ப்ரோ நான் இந்த மெனு கார்டில் இருக்கிற டிசைன்ஸை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தரட்டோமா, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு, நீங்கள் வந்து நல்லா பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களுடைய ப்ரைஸ் டேக்கை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, இப்போ ஒரு 100 ருபீஸ்க்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அப்படியே பாதியாக கம்மி பண்ணிக்கோங்க, 50 ருபீஸ்க்கு நான் பண்ணித்தரேன் ப்ரோ, ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் நீங்கள் சொல்லிக்கலாம், ப்ரோ நான் 50% உங்களுக்கு ஆஃபரில் பண்ணித்தரேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு தடவை போய் சொன்ன உடனே அவங்க ஓகே அப்படின்னு சொல்லலாம் கொடுத்துட மாட்டாங்க. நீங்கள் ஒரு 2-3 தடவை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள், அவங்க வந்து உங்களை நம்பணும், கரெக்டுங்களா? ஓகே, உங்கள்கிட்ட கொடுத்தா நம்ம கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸ் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க, இது வந்து அவங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் அப்படின்றத அவங்க நம்பணும். ஏன்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்களா, அவங்க செலவு பண்ணுற ஒரு ஒரு காசுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதனால நீங்கள் அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசி புரிய வைங்க, ஓகேவா? அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பக்கத்தில் இன்னும் வேறு என்னெல்லாம் கடைங்க இருக்குது, என்னென்ன மாதிரி பிஸ்னஸ்லாம் இருக்குன்னு சொல்லி அவங்க கூட போய் உட்காந்து நீங்கள் பேசி அவங்கள புரிய வைக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட வந்து எதுவுமே இல்லை, டிசைன்ஸ் எதுவுமே இல்லைன்னா அவங்கக்கிட்டே நீங்கள் அப்ரோச் பண்ணலாம், இந்த மாதிரி நீங்கள் ஒரு டிசைன் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும், இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஆரம்பித்து பண்ணுங்கள். நீங்கள் ஆன்லைனில் எதுவும் விற்க தேவையில்லை, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஆடுக்கு, இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு காமிக்கிறதுக்கு இந்த டிசைனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த அனிமேஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி அவங்கள நீங்கள் எஜுகேட் பண்ணலாங்க. ஏன் நான் இதை எஜுகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம டிசைன்ஸ் பண்ணும்போது அதாவது இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி, இல்லை அப்படின்னா இந்த மாதிரிப்பட்ட டிசைன்ஸை வச்சு நம்ம கஸ்டமர்ஸை நிறைய பேரை அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாதுங்க. ஸோ அதை வந்து நம்ம தான் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கும்போது, ஸோ அவங்களும் இதை ஈஸியாக புரிஞ்சுட்டு நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் தரதுக்கு நமக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இது என்ன சுற்றி வர வேலையாக இருக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலேயே நீங்கள் நினைக்கலாம், இல்லவே இல்லைங்க, இது பேர் தான் மார்க்கெட்டிங், ஓகேங்களா? டிஜிட்டல்
டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதுவும் ஒரு வகையான மார்க்கெட்டிங் தான். ஸோ என்னென்னா, இந்த ஒரே கல்லில் உங்களுக்கு ரெண்டு மாங்காய் இல்லைங்க மூணு மாங்காய். என்னெல்லாம் அப்படின்னா, உங்களுக்கு கிளைண்ட்டும் கிடைக்கிறாங்க, அதே நேரத்தில் நீங்கள் ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்டும் பண்ணுறீங்க, அதே நேரத்தில் நீங்கள் வந்து மார்க்கெட்டிங்கும் கற்றுக்குறீங்க. நீங்கள் போய் அந்த ஃபீல்டில் போய் பேசி எடுத்து அதை எப்படி ப்ராஜெக்ட்ஸை வாங்குறது, அவங்களுக்கு எப்படி டெலிவர் பண்ணுறது, அவங்க பிஸ்னஸ் எப்படி க்ரோத் ஆகுறதுன்னு நீங்கள் லைவாக பார்க்கலாம். ஆன்லைனை விட ஆஃப்லைன் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, நீங்கள் ஜாப் போயிட்டுருக்கீங்களா, உங்கள் ஜாப்லாம் விட்டுட்டு இதெல்லாம் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. நீங்கள் ஃப்ரீலான்சராக இருக்கீங்க, எனக்கு வந்து இப்போ ஃப்ரீயாக இருக்கேன், எனக்கு வந்து எந்த ப்ராஜெக்ட்ஸுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம், அந்த கிளைண்ட்டை எஜுகேட் பண்ணிட்டோம், இப்போ வந்து எல்லாமே அவங்க ரெடி தான், ப்ராஜெக்ட்டையும் நம்மக்கிட்ட தந்துட்டாங்க. இந்த மாதிரிப்பட்ட நேரத்தில் நம்ம எல்லாருமே ஒரு சின்ன தப்பு பண்ணுவோம். என்ன அப்படின்னா, கிளைண்ட்டோட வேல்யூவை வச்சு நம்மளோட டிசைனையோ இல்லை அனிமேஷனோ நம்ம கிரியேட் பண்ணுவோம். என்ன கிளைண்ட் வேல்யூ எனக்கு புரியல அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து ஒரு சின்ன கடையாக இருக்குன்னு வைங்களேன். ஓகே, சின்ன கடை தானே, எவ்வளோ ரூபா சொன்னாங்க, 250 ரூபீஸ் சொல்லியிருக்காங்க, இதுக்கு என்ன டிசைனோ அதை நம்ம பண்ணால் போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தப்பு. ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் பண்ணிகிட்டு இருந்தது ஃப்ரீலான்சிங், ஜஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட ஒரு கிளைண்ட் வருவாங்க, இல்லை நீங்கள் கிளைண்ட்டை போவீங்க, கேட்பாங்க, எடுப்பாங்க, நீங்கள் பண்ணுவீங்க, முடிஞ்சிடும், அது அவ்வளோதான். ஆனால் இது வந்து ஜஸ்ட் ஃப்ரீலான்சிங் கிடையாதுங்க, இது வந்து உங்களுடைய பிஸ்னஸ். ஏன் நான் இதை பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு அவுட்புட்டை பண்ணி நீங்கள் கொடுத்துருங்க, ஓகே, அந்த சின்ன கடைக்கு ஒரு 250 ரூபீஸ்க்கு ஒரு சின்ன டிசைனை பண்ணி கொடுத்துட்டீங்க. ஐட்டாக நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு டிசைனராக இருக்கீங்க, உங்களோட சர்க்கிளில் எத்தனை பேர் டிசைனர் இருப்பாங்க, எத்தனை அனிமேட்டர்ஸ் இருப்பாங்க, எத்தனை பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நீங்கள் இப்போ ஹெல்ப் பண்ணுற அந்த சின்ன ஒரு ஷாப் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போவுமே சின்னதாக இருக்கும்னு தெரியாது, நாளைக்கு அது பெருசாகலாம். இல்லை அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஓனருக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லைன்னா காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க வந்து அந்த பிஸ்னஸ் ஓனரை நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு. ஸோ உங்களோட டிசைன் வந்து அந்த இடத்துல வரும்போது அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க, இந்த டிசைனை எங்கே பண்ணீங்க, யார் பண்ணி கொடுத்தா அப்படின்னு. ஒருவேளை அந்த பிஸ்னஸ் ஓனர் இன்னும் பெருசாகி நிறைய புது டிசைன்ஸை பார்த்து அவங்களும் நல்லா எஜுகேட் ஆவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எஜுகேட் ஆகும்போது கண்டிப்பாக அவங்க வந்து இந்த டிசைன் நல்லா இல்லையே, ஏமாற்றிட்டாங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்தவங்க உங்ககிட்ட வரமாட்டாங்க. இல்லை அப்படின்னா அவங்களுடைய ஃப்ரெண்டு யாராவது சொல்கிறாங்க, இந்த டிசைன் என்ன இவ்வளோ மோசமாக இருக்குது, இதுக்காக நீங்கள் இவ்வளோ காசு கொடுத்தீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா, அந்த இடத்துல உங்களுடைய டிசைன் மட்டும் அடி வாங்கலாங்க, உங்களுடைய பேரும் அடி வாங்காது. உங்கள் பேர் என்ன, உங்கள் பிராண்டு தான். ஆமாங்க, நீங்கள் பண்ணிட்டு உங்களுடைய பிஸ்னஸும் அந்த இடத்துல அடி வாங்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய அவுட்புட்டை ரொம்ப கவனமாக ரொம்பவே பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும். அதுக்குன்னு ஒரு சின்ன ஒர்க்குக்கு பயங்கரமாக நாள் கணக்கிலலாம் உட்காந்து ஒர்க் பண்ணணும்லாம் நான் சொல்லலை. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ண முடியுமோ, இவங்களால என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஓகேங்களா, அப்புறம் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ அவங்களோட கம்யூனிட்டியில், அதாவது அந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் கண்டிப்பாக அவங்களோட பேர் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இல்லைன்னா இவர் தான் பண்ணி கொடுத்தாரு, இந்த மேடம் தான் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லார்ட்டையுமே சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த நேரத்தில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் அவுட்புட் வந்து உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியாக இருந்து எல்லாருக்கிட்டையுமே உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். அந்த டைமில் நீங்கள் வந்து நார்மலாக என்ன சார்ஜ் பண்ணுவீங்களோ அந்த சார்ஜே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆரம்பிக்கும். ஓகேவா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன இருந்தீங்க, ஒரு ஃப்ரீலான்சராக இருந்தீங்க, ஆனால் இப்போ உங்களுடைய ஃப்ரீலான்சிங் வந்து ஒரு பிஸ்னஸாக பெருசாகிட்டே இருக்கும். இன்றைக்கி நீங்கள் ஒரு வேளை ஒரு சின்ன ரூமில் நார்மலாக ஒரு லேப்டாப் வச்சு இல்லைன்னா ஒரு கம்ப்யூட்டர் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். ஓகே, நான் என்ன கிளைண்ட்டுக்கு தானே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கலாம். ஆனால் இந்த ஃப்ரீலான்சிங் ஜாப் வந்து நாளைக்கே ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆகி உங்கள் கீழே ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ எதையுமே சின்னதாக யோசிக்காதீங்க. நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறது சின்னதாக இருக்கலாம், ஆனால் நாளடைவில் அது எந்த அளவுக்கு பெருசாகும்னு உங்கள் கையில் தான் இருக்குது. கடைசியாக நான் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று தாங்க சொல்லணும், நீங்கள் இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கிற அந்த சின்ன ஃப்ரீலான்சிங் இருக்குது பார்த்தீங்களா, அது நாளைக்கு பெரிய பிஸ்னஸ் ஆகிறதுக்கான எல்லா வழிகளுமே உங்ககிட்டையும் உங்களை சுற்றியும் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ரோ 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 எல்லாம் சரி தான், ஃப்ரீலான்சிங்லாம் நான் பண்ணுறேன், ஆனால் ஃப்ரீலான்சிங்கில் நான் ஏர்ன் பண்ணுறதுக்கு முதல்ல நான் ஸ்கில்லை லேர்ன் பண்ணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது அதனை கேட்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க, பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், உங்களுடைய ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பேசுவோம், அதுவரை உங்கள் ஏபி.